2020 ஜனவரி பெங்கால் மாநிலத்தில் உள்ள சிலிகுரி என்ற சிற்றூரில் ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருந்தது. வெறும் 16 வயதான சிறுமி ஒருத்தி அதில் ஆடிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா போகும் இந்திய அணிக்கான ஸ்குவாட்டில் உனது பெயர் இருக்கிறது என்ற தகவல் அவருக்கு சொல்லப்பட்டது. பள்ளி இறுதித் தேர்வுக்கு தயாராக வேண்டியிருந்த நேரத்தில் ஒரு சிறுமி இந்திய அணிக்காக ஆடப்போகிறார் என்ற செய்தியை அறிந்தவுடன் பலருக்கும் ஆச்சரியம்தான். ஆனால் பல ஆண்டுகளாக இந்திய அணியில் இருக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்கப் போவது இந்த சிறுமிதான் என்பது அப்போது பலருக்கும் தெரியவில்லை. ரிச்சா கோஷ் மேற்கு வங்கத்தின் வடக்கில் இருக்கும் சிலிகுரி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். சச்சின் டெண்டுல்கரை பார்த்து கிரிக்கெட்டிற்குள் வந்த எத்தனையோ பேர்களில் இவரும் ஒருவர். 5 வயதாக இருக்கும்போது அவரது தந்தை மூலமாக அறிமுகமானதுதான் கிரிக்கெட். அவர் தந்தை மனபேந்திரா கொல்கத்தா கிளப் கிரிக்கெட்டில் விளையாடி அதன் பிறகு சில போட்டிகளில் அம்பையராகவும் பணியாற்றியவர். இப்படி ரிச்சாவின் ரத்தத்திலேயே கிரிக்கெட் கலந்திருந்ததால் கிரிக்கெட்டை இவர் கரியராக எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ரிச்சா கிரிக்கெட்டில் தான் கவனம் செலுத்தப் போகிறார் என்பதை அறிந்தவுடன் அவரது தந்தை தனது தொழிலை கைவிட்டார். அதற்கு அவர் கூறிய காரணம் பலரை ஆச்சரியப்படுத்தியது. கொல்கத்தாவில் ஒரு போட்டி நடக்கின்றது என்றால் நாங்கள் எங்கள் ஊரிலிருந்து அங்கு செல்ல குறைந்தது 12 மணி நேரமாகும். 12 வயது குழந்தையை எப்படி தனியாக அனுப்ப முடியும்? தொழிலா அல்லது மகளா என்று கேள்வி எழுந்தால் எந்த தந்தையும் எடுக்கும் முடிவுதான் இது என கூறினார் மனபேந்திரா கோஷ். பொதுவாக எந்த ஒரு இந்திய பெற்றோரும் எடுக்க தயங்கும் முடிவு இது. ஆனால் அதை தைரியமாக ரிச்சா கோஷின் தந்தை எடுக்க இந்திய அணிக்காக ஒரு விடிவெள்ளி உருவாக தொடங்கியது. 11 வயதில் U19 அணியில் வாய்ப்பு, 13 வயதில் U23 அணியில் வாய்ப்பு என ரிச்சா கோஷ் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக மாறத் தொடங்கினார். 2018 ஆண்டு மேற்கு வங்கத்தின் சிறந்த வீராங்கனை என்ற விருது அவர் வீட்டு கதவை தட்டியது. இந்திய அணியின் பந்துவீச்சு சூப்பர் ஸ்டார் ஜூலன் கோஸ்வாமி இதே பெங்கால் அணிக்கு ஆடியதால் அவரது முழு உதவியும் எந்த நேரமும் கோஷுக்கு கிடைத்தது. இந்திய ஆடவர் டெஸ்ட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் கீப்பரான சாஹாவும் ரிச்சாவும் ஒரே ஊர்க்காரர்கள் தான். எந்த அறிவுரை வேண்டுமென்றாலும் இந்த இருவரிடமிருந்து கிடைக்க லிட்டில் சூப்பர் ஸ்டார் ரிச்சா மெல்ல மெல்ல சூப்பர் ஸ்டாராக மாறத் தொடங்கினார். 2020 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரெகுலர் விக்கெட் கீப்பர் தனியா பட்டியாவிற்கு தலையில் காயம் ஏற்பட்டதும் கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டாக பேட்டிங்கில் களம் கண்டார் ரிச்சா. 58-5 என்ற நிலையில் களம் கண்டு 18 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி மிக மோசமான நிலையில் இருந்தபோது தைரியமாக விளையாடினார். இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி மோசமாக தோல்வியுற்றதால் இவரது பெயர் பெரிதாக வெளியில் தெரியவில்லை. ஆனால் எத்தனை காலத்திற்கு சூரியனை மேகத்தால் மறைக்க முடியும்? அடுத்து தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் இடம் பிடித்தார். கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய போட்டி ஒன்றில் 26 பந்துகளில் 44 ரன்கள் எடுத்து தனது முத்திரையை முதன் முதலில் சர்வதேச கிரிக்கெட்டில் பதித்தார் ரிச்சா கோஷ். அதன் பிறகு நடந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணங்களில் தவிர்க்க முடியாத வீரராகி இருக்கிறார். ஆனால் இவரை ஏதோ புதிதாக உள்ளே வந்திருக்கும் பேட்டராக மட்டும் கருத முடியாது. இவர் இந்திய அணிக்கான மிகப்பெரிய பதில். 2 தசாப்தங்களுக்கு முன் தோனி கொடுத்த பதிலை இப்போது ரிச்சாவும் கொடுத்திருக்கிறார். தோனியின் வருகைக்கு முன்பு இந்திய ஆடவர் அணியின் விக்கெட் கீப்பிங் எந்த நிலையில் இருந்தது என்பதை விளக்க தேவையில்லை. சமீர் தி கே, தீப்தாஸ் குப்தா, அஜய் ரத்ரா போன்ற எத்தனையோ வீரர்களை முயற்சித்து பார்த்தும் பலன் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் டிராவிட்டே விக்கெட் கீப்பராக ஓவர் டைம் எல்லாம் பார்த்தார். அந்த நேரத்தில் இந்திய அணிக்கு கிடைத்த ஒரு முத்துதான் தோனி. பேட்டிங், கீப்பிங் என இரண்டிலும் தோனி அசத்த அவரை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது இந்திய அணி. அதே போலத்தான் இந்திய மகளிர் அணியும் தவித்தது. விக்கெட் கீப்பர், பேட்டர் என்று ஒருவரை கண்டெடுக்கவே முடியவில்லை. ஒருநாள் போட்டிகளில் நம் விக்கெட் கீப்பர்கள் 9வது 10வது இடத்தில் இறக்கும் அளவுக்குத்தான் பேட்டிங் செய்தனர். தானியா பாட்டியா T20 போட்டிகளில் ஓபனிங் இறங்கினாலும் மிகவும் மெதுவாகத்தான் ஆடுவார். அதனால் ரன் ரேட் பாதிப்புக்குள்ளாகும். இப்போது ரிச்சாவின் ரூபத்தில் எல்லா கியர்களிலும் பேட்டிங் செய்யக்கூடிய ஒரு கீப்பர் கிடைத்திருக்கிறார். ரிச்சா கோஷின் இந்த அதிரடி ஆட்டத்தை பார்த்த பின்பு பழைய விக்கெட் கீப்பர் உடல்நலம் தேறின பின்பும் கூட ரிச்சா கோஷுக்குத்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாமல் அவரும் ஆடி வருகிறார். தற்போது இந்திய அணி வரலாற்று வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரில் 29 பந்துகளில் 32, 50 பந்துகளில் 44 என அணியின் தேவைக்கேற்ப விளையாடும் குணத்தையும் 18 வயதில் பெற்று ஆடி காண்போரை ஆச்சரியப்படுத்தினார். வெறும் 3 ஒருநாள் போட்டிகளில் ஆடிய பிறகு இந்திய அணிக்காக இந்நாள் வரை அதிக ரன்கள் அடித்த விக்கெட் கீப்பர் வரிசையில் 11வது இடத்தில் இருக்கிறார். அடுத்த போட்டியில் சதம் அடித்தால் 6வது இடத்திற்கு வந்துவிடுவார். இந்திய அணியின் சென்ட்ரல் கான்ட்ராக்டில் ஏற்கனவே இடம் பிடித்துவிட்ட ரிச்சா கோஷ் இன்னமும் பல உயரங்களை தொட இருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பெண்களுக்கான BBL தொடரில் ஹோபர்ட் அணிக்காக விளையாட ஒப்பந்தமாகியுள்ளார். தோனியின் வளர்ச்சியும் புகழும் பல இளைஞர்களை விக்கெட் கீப்பிங் பக்கம் நகர்த்தியது. சிக்ஸர் அடிப்பதில் எனக்கு தோனிதான் ரோல் மாடல் என கூறியுள்ள ரிச்சா கோஷின் வெற்றி இன்னமும் அதிகமான விக்கெட் கீப்பிங் வீராங்கனைகளை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது.